Hi viewers, Hong Kong னு சொன்னா பெரிய கட்டிடங்களும் skyscrapers தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா Hong Kong ல இருக்கக்கூடிய மொத்த ஏரியாலயே ஒரு காவாசி தான் அந்த மாதிரி பில்டிங்ஸ். முக்காவாசி இந்த மாதிரி இயற்கை எழில்மிக்க ஒரு இடங்களை தான் அவங்க பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஃபேமிலியோட ஒரு பிக்னிக், ஒரு அவுட்டிங் போகுமே அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். லிட்டில் ஹவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் உள்ள ஏரியா. அதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணணும். ஆனால் அது பெண்கள்லாம் ஈஸியாக போகிற மாதிரி ரொம்ப செங்குத்தாக இல்லை. ஒரு ஒரு 20 minutes ஹைக்கிங்கில் இந்த அழகான ஒரு ஃபால்ஸ் மேலால் பார்க்க முடியுது. இதில் குளிக்கிறதுக்கும் பெண்களுக்கும் நல்லா வசதியாக இருக்குது. ஆனால் வீக் டேஸில் வந்தால் ஒருத்தருமே இங்கே இருக்க மாட்டேங்கிறாங்க. பட் வீக்கெண்ட்ஸில் எஸ்பெஷலி சண்டே வரும்போது கொஞ்சம் பேர் இங்கே வர்றாங்க, குளிக்கவும் செய்கிறாங்க. நாங்கள் இந்த வந்த இடத்துல இன்றைக்கி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இருந்தாலுமே நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், அவங்கெல்லாம் கொஞ்சம் விலகிக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் அழகான முறையில் ப்ரைவேட்டாக நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம என்னமோ குற்றாலத்தில் குளித்த மாதிரி அதோடு திருப்தியாக குளித்தோம். ஸோ ஹாங்காங்கில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இயற்கை எழில்மிக்க இடத்த அவங்களுடைய வீக்கெண்ட்ஸில் வந்து சூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இங்கேயே வந்தோம், சாப்பாடு கொண்டு வந்தோம், தொழுகணும், குழந்தைகளோட விளையாடணும், அழகான முறையில் இன்றைக்கி பொழுது கழிஞ்சுது. ஸோ ஐ ஹோப் ஹாங்காங்கில் இருக்கக்கூடியவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. வராதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதனுடைய லொக்கேஷன், இதனுடைய டீட்டெயில்ஸை கொடுக்குறேன், பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச், குட் பை.